அனைத்து விளையாட்டு பிரியர்களுக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றோம். இந்த காணொலி மூலமாக நாங்கள் பேசப் போகின்ற இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், 2020 உலக கிண்ணாட்டங்கள் ஆரம்பமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய விளையாட்டு பிரியர்கள் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த முறை 2020 உலக கிண்ணத்தை எந்த அணி வெல்ல போகிறது, நாங்கள் விரும்புகின்ற அணி எங்களுடைய நாட்டு அணிதான் வெல்ல போகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டு ரசிகர்களும் காத்து கொண்டிருக்கும் நிலையில் இப்போது நாங்கள் கவனிக்கப் போகின்ற ஒரு சின்ன விஷயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாகினி ஆட்டம் ஆடியவர்களுடைய கதை முடிந்து கொண்டிருக்கிறதா, அல்லது பங்களாதேஷ் அணி இந்த முறை 2020 உலக கிண்ண ஆட்டங்களில் தாங்கள் எதிர்பார்த்த அந்த மிகப்பெரிய விஷயத்தை அடையாவிட்டாலும் கூட அதற்கு அருகிலாவது செல்ல முடியாமல் இவர்கள் இடைநடுவே வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்று சொல்லி ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. அதற்கான காரணம், இப்போது பயிற்சி ஆட்டங்கள் ஒரு பக்கத்திலே நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற போது நேற்றைய நாளிலே 2020 உலக கிண்ண ஆட்டங்கள் ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக நடந்த இந்த சூப்பர் 12க்குள்ளே வருவதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய 8 அணிகள், உங்களுக்கு தெரியும் குழு ஏ குழு பி யை பொறுத்த வரைக்கும் குழு ஏயிலே இலங்கை இருக்கிறது, குழு பி யிலே பங்களாதேஷ் இருக்கிறது, ஆனால் ஆப்கானிஸ்தான் மறுபக்கத்திலே இருக்கிறது, அங்கு நேரடி தகுதியிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த குழு பியை பொறுத்த வரைக்கும் இலங்கை இருக்கின்ற இடமும் பங்களாதேஷ் இருக்கின்ற இடமும் நிச்சயமாக அந்த நாட்டினுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வர வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்தில் தான் இப்போது இந்த இரண்டு அணிகளும் பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முதல் சுற்று தகுதிக்கான ஆட்டங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பங்களாதேஷ் அணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய தோல்வி என்பது அந்த அணியின் மீது இன்னும் அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் தாங்கள் சந்தித்த முதல் ஆட்டத்தில் ஸ்கொட்லாந்து அணியிடம் விழுந்து போயிருந்தார்கள் பங்களாதேஷ் அணியிடம். ஸ்கொட்லாந்து 140 ஓட்டங்களை அடித்தது, 9 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி இருந்த பங்களாதேஷ் அணி 134 ஓட்டங்களை பெற்று 7 விக்கெட்டுகளை இழந்து 6 ஓட்டங்களால் தோற்று போயிருந்தார்கள். இந்த தோல்வியை வைத்துக் கொண்டு எப்படி இதை பேச முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால், அதற்கு முன்னதாக நடந்த இரண்டு பயிற்சி ஆட்டங்கள், இந்த முதல் சுற்று தகுதிக்கான ஆட்டங்கள் ஆரம்பமாவதற்கு முன்பதாக நடந்த இரண்டு பயிற்சி ஆட்டங்கள், அந்த இரண்டு பயிற்சி ஆட்டங்களிலும் பங்களாதேஷ் அணி தோற்று போயிருந்தது. ஒன்று அயர்லாந்து அணியிடம் பங்களாதேஷ் அணி 33 ஓட்டங்களால் தோற்று போனது, அதற்கு பிறகு இலங்கை அணியிடமும் பங்களாதேஷ் அணி தோற்று போயிருந்தது. ஆகவே தொடர்ச்சியான இந்த பயிற்சி ஆட்டங்களில் ஆரம்பித்த இந்த தோல்வி, அதற்கு பிறகு இப்போது ஸ்கொட்லாந்திடம் அடைந்திருக்கக்கூடிய தோல்வி என்பது பங்களாதேஷ் பக்கம் நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. ஒரு பலமான அணி, அதுவும் ஆரம்பத்தில் அவர்கள் இருந்த நிலைமைக்கும் அதற்கு பிறகு அவர்களுடைய கிரிக்கெட் வளர்ச்சி ஒரு அசுரத்தனமாக அமைந்தது. எந்த அணியாக இருந்தாலும் வீழ்த்தக்கூடிய ஒரு அணியாக மாறியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த 2020 உலகக்கு நாட்டங்கள் ஆரம்பமாவதற்கு முன்பதாக ஆஸ்திரேலியாவையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை 2020 ஆட்டங்கள், இதையெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். ஆகவே இப்படி ஒரு மிகப்பெரிய பரபரப்போடும் எதிர்பார்ப்போடும் வந்திருந்த பங்களாதேஷ் அணிக்கு ஆரம்பத்தில் இருந்து சரக்குகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிற போது நாளைய நாள் ஓமானோடு பங்களாதேஷுக்கு போட்டி இருக்கிறது. ஒருவேளை வெல்லலாம், தோற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பங்களாதேஷ் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்தவரைக்கும். இந்த தோல்விகள் தான் பங்களாதேஷ் அணியினுடைய அந்த நம்பிக்கையை குலைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முறை பங்களாதேஷால் மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு பக்கம் பேச்சிருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி நாளை நாள் ஆரம்பமாக போகும் ஆட்டங்களில் இருந்து நிச்சயமாக பங்களாதேஷ் அணி மீண்டு வரும் என்ற நம்பிக்கை அந்த அணியினுடைய ரசிகர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக ஷஹிப் அல் ஹசன், முஷ்ஃபிகு ராஹிம், மஹமதுல்லா அணித்தலைவராக இருக்க அஃபிப் ஹசன், நூருல் ஹசான் என்று சொல்லி ஒரு பலமான வரிசை இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக லிட்டன் தாஸும் சௌமியா சர்க்காரும் ஆரம்ப விக்கெட்டுக்கான இணைப்பாட்டு ஜோடியாக வருகிறார்கள். அவருடைய பக்கம் இருந்து நல்ல பெறுபவற்றை இதுவரைக்கும் பெற முடியாமல் இருக்கிறது இந்த 2020 உலக கிண்ணாட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்பது ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. குறிப்பாக தமீம் இக்பால் ஆரம்பத்தில் ஏற்கனவே இந்த 2020 உலக கிண்ணாட்டங்களுக்குள் அவர் வராமல் விலகி கொண்டார். இளையவர்களுக்கான அல்லது என்னுடைய இடத்தை சரியாக நிரப்ப கூடியவர்களுக்கு அந்த இடத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் விலகிய பிறகு அந்த ஆரம்பம் என்பது பங்களாதேஷ் அணிக்கு ஏமாற்றம் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இதை தாண்டி அவருடைய பந்து வீச்சினுடைய பக்கம் ஓரளவுக்கு பலமான நிலைமை இருக்கிறது. குறிப்பாக முஸ்தாஃபிஸ் ரஹ்மான், தாஸ்கின் அகமது, மெஹதி ஹசான் என்று சொல்லி அவருடைய பந்து வீச்சு ஓரளவுக்கு பங்களிப்பை கொடுத்தாலும் துடுப்பாட்டம் சோடி போயிருக்கிறது என்பதைத்தான் இந்த போட்டிகளுடைய முடிவுகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாகினி ஆட்டம் ஆடிய பங்களாதேஷ் அணி இப்போது இருக்கக்கூடிய நிலைமை நாங்கள் ஏளனம் செய்வதாக அல்ல, ஆனாலும் கூட அவர்கள் மீண்டும் வந்து ஒரு போட்டித்தன்மையை வழங்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் நடந்த இந்த முதல்கட்ட ஆட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவதானித்த ஒரு சின்ன விஷயத்தை உங்களோடு இந்த காணொலி மூலமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இனிமேல் நடக்கப் போகின்ற பெரிய விஷயங்கள் இருக்கிறது, விறுவிறுப்பான விஷயங்கள் செய்திகளாக வரப்போகிறது, அவற்றையும் அவ்வப்போது சின்ன சின்ன காணொலிகள் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.